வணக்கம் பெற்றோர்களே. இன்றைக்கி குழந்தைகளுக்கு சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கல், குழந்தைகளுக்கு கல் வருமானு சந்தேகப்படுறீங்களா? இப்போ வர வர நிறையா குழந்தைகளுக்கு பார்க்குறோம். வழக்கமாக பெரியவங்களுக்கு தான் இந்த கல் தொல்லை இருக்கும். குழந்தைகளுக்கு சிறுநீரகத்தில் கல், சிறுநீர் பையில், சிறுநீர் வர வழியில் அடைப்பு அப்படிங்கிறதெல்லாம் மிக குறைவாக தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க சிறுநீரில் அதிகமாக சிட்ரேட்டும் மெக்னீஷியம் இருக்குது. இது கல் உற்பத்தி ஆவதே குறைச்சிரும். ஆனால் வளர் இளம் பருவத்தில் டீனேஜ் சொல்கிறோம்ல, அதில் குழந்தைகள் நிறையா பேர்த்துக்கு இந்த கல் வருவது இப்போ அதிகமாகிட்டே வருது. நிறைய நேரங்களில் கல் இருக்குது அப்படிங்கிறதே அந்த குழந்தைகளுக்கு தெரியாமல் இருக்கும். வேறு ஏதோ பரிசோதனைக்காக ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, வயிற்று வழின்னு ஒரு ஸ்கேன் பண்ணுறாங்க, அல்லது சிடி ஸ்கேன் பண்ணுறாங்க அப்படிங்கிற போது திடீர்னு இதை கண்டுபிடிப்பாங்க. சில நேரங்களில் சில அறிகுறிகளோடு கூட அந்த குழந்தைகளுக்கு இருக்கலாம். அறிகுறிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னா, அதிக காய்ச்சல், ஒரே வாந்தி, விடாத வயிற்று வலி, குழந்தைக்கு சாப்பிட முடியாமல் இருக்கிறது, சிறுநீர் சரியாக கழிக்காமல் இருக்கிறது, சிறுநீர் போகும்போது இரத்தமாக கலந்து போகிறது, அல்லது சிறுநீர் துர்நாற்றம் களங்களாக இருக்குது. இப்படி பல காரணங்களால் சிறுநீர் கல் இருக்கும் அப்படிங்கிறத சந்தேகப்படுவாங்க. சிறுநீர் கல் அப்படிங்கிறது எங்கே வேணாலும் இருக்கலாம், அதாவது சிறுநீரகத்தில் இருக்கலாம், அல்லது சிறுநீரகத்திலிருந்து சிறுநீர் கீழே இறங்கக்கூடிய குழாய்கள் இருக்கலாம், அல்லது குழாய் சேரக்கூடிய சிறுநீர் பையிலோ அதிலிருந்து வெளியே வரக்கூடிய சிறுநீர் தாரையிலோ இருக்கலாம். இந்த கல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா, சிறுநீர் போதுமான அளவு உற்பத்தியாகாமல் இருக்கிறது, சரியான அளவு தண்ணீரை குழந்தை குடிக்காமல் இருக்கிறது. இது ஒரு முக்கியமான காரணம். இன்னும் ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, குழந்தைகள் உடலில் பிறவியிலேயே அந்த சிறுநீர் மண்டலத்தில் ஏதோ பாதிப்புகள் பிறழ்வுகள் இருக்கிறது. மூணாவது, நோய் தொற்று. வேறு எந்த காரணங்கள் வேணாலும் நோய் தொற்று ஏற்படலாம். சொன்ன மாதிரி வளர்ச்சியிலேயே பிறவியிலேயே ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், அல்லது மலச்சிக்கல் ஆகிய காரணங்களால் சிறுநீர் வரும் பாதை அடைபட்டு அந்த குழந்தைகளுக்கு சிறுநீர் தொற்று இருக்கலாம். இந்த நோய் தொற்று ஏற்படும் போது சில குறிப்பிட்ட வகைகள் கல்கள் இருக்கும். இந்த சிறுநீர் கல் அப்படின்னாவே நாம் பயப்பட வேண்டியதில்லை. சாதாரணமாக சின்ன கல்லாக இருக்கும்போது அந்த கல் தானே வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரிய கல் அல்லது அளவு பெருசாக இருக்குது, வலி இருக்குது அப்படின்னா அதுக்கு நாம் வைத்தியம் மருத்துவம் செய்ய வேண்டியது இருக்கலாம். எதனால் என்னென்ன காரணங்களால் உண்டாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல சொன்ன மாதிரி நாம் உண்ணும் உணவில் அதிக நீர் சத்து இல்லாமல் இருக்கிறது, சில மெட்டபாலிக் பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு இருந்ததுன்னா அவங்களுடைய சிறுநீரில் குறிப்பிட்ட உப்புக்கள் அதிகமாக இருக்கலாம், அதாவது ஆக்சலேட் உப்பு, கால்சியம் உப்பு, பாஸ்பேட் உப்பு, இந்த மாதிரி உப்பு சத்துக்கள் அதில் அதிகமாக இருக்கும்போது அந்த பாதிப்புகள்னால் உள்ள படிமங்கள் ஏற்படும். நாம் ஒரு நீரில் உப்பு கரைசல் எடுத்துக்கங்களேன், அந்த உப்பு கரைசலில் குறைவான அளவு உப்பு இருக்கும்போது அது அடியில் தங்காது. ஆனால் தண்ணியில் அதிக உப்பு போட்டிங்கன்னா அது ஓரளவு கரையும், அடர்த்தி அதிகமாகும்போது அது கீழே படிமானம் ஆகும். இந்த படிமானம் ஆகக்கூடிய படிமங்கள் ஒன்றுன்னா சேர்ந்ததுனா தான் சிறுநீர் கல்லாக உருவாகும். இந்த சிறுநீர் கல் சிறிய அளவில் இருக்கும்போது வேறு எந்த சிரமங்களையும் குழந்தைகளுக்கு ஏற்படுத்தாது. அதிகமாக இருக்கும்போது தான் நான் முதல்ல சொன்னேன், பாதிப்புகளை ஏற்படுத்தும். அளவினால் பாதிப்பு ஏற்படலாம், வர்ற வழியில் தடுக்கிறதுனால பாதிப்பு ஏற்படலாம், அடைப்பு ஏற்படுத்தி அதனால் நோய் தொற்று உண்டாகி அதனால் பாதிப்புகள் ஏற்படுத்தலாம். இந்த பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதற்கு என்ன காரணத்தினால் இந்த சிறுநீர் கல் உருவாகியிருக்கிறது அப்படிங்கிறத தெரிய வேண்டியது இருக்கும். சரி, உங்களுக்கு சிறுநீரகத்தில் பிரச்சனை, சிறுநீர் வழி பாதையில் ஏதோ கல் இருக்குது அப்படின்னா, எல்லாத்துக்கும் உடனடியாக மருத்துவம் அறுவை சிகிச்சை செஞ்சு எடுக்கணுமானா இல்லைங்க. மருத்துவர் அல்ட்ராசவுண்ட் மீ ஒளி பரிசோதனை மூலம் அதனுடைய அளவு எவ்வளோன்னு பார்ப்பார். அளவு சிறுசாக இருந்ததுன்னா நிறையா தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் முறையாக வெளிவர்ற கல்லை பரிசோதனைக்கு அனுப்புவாங்க. அந்த கல்லில் இருக்கக்கூடிய உப்புக்கல்லினுடைய அளவு, அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி கால்சியம் ஆக்சலேட், பாஸ்பேட், சிட்ருவேட், ஸ்ட்ரூவைட் அல்லது எல்லாம் கலந்த, இந்த மாதிரி பல பொருட்களினால் ஒவ்வொரு கல்லும் தனித்தனியாக
அந்த கல்லில் அந்த பொருட்கள் இருக்கும். அதை பொறுத்து நாம் உண்ணும் உணவில் என்ன மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறத உங்கள் மருத்துவர் உங்களுக்கு சொல்லுவார். ஆக்சலேட்டு கல் இருக்குது முதல் தர வந்ததில் அப்படின்னா கீரைகள் காய்கறிகள் ஆக்சலேட் அதிகம் உள்ளது, அவைகளை தவறுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. காலிஃப்ளவர் வேண்டாம், மஷ்ரூம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கால்சியம் அதிகமாக இருக்குன்னா பால் பொருட்களை அதிகம் சேர்த்த வேண்டாம், கால்சியம் சத்துக்களை அதிகம் சேர்த்த வேண்டாம்னு சொல்லுவாங்க. எப்போது குழந்தைகளுக்கு கல் தொல்லை இருக்கும்போது மருத்துவமனையில் சேர்த்துறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். வலி அதிகமாக இருக்குது, விடாத காய்ச்சல் இருக்குது, ரொம்ப சின்ன குழந்தைனா என்னென்னு தெரியாமல் இருக்குது, ஆனால் பரிசோதனைகளில் கண்டுபிடிச்சிருக்கீங்க, ஒன்றுக்கு சரியாக வெளியேறல, ரொம்ப சிரமப்படுது, எதுவுமே சாப்பிட முடியல, சாப்பிட்டதெல்லாம் மாந்தியாக போகுது, வயிற்று வலி மிக அதிகமாக இருக்குது, இப்படி இருந்துச்சுன்னா இந்த குழந்தைக்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படும், கல்லுக்கும் பிரச்சனை அதிகமாகும். இந்த மாதிரி சூழ்நிலையில் குழந்தைய மருத்துவமனையில் சேர்த்துவாங்க. மருத்துவமனையில் சேர்த்துருன்னே எல்லா குழந்தைகளுக்கும் மருத்துவ சிகிச்சை ஆப்ரேஷன் அப்படின்னு எப்படி முடிவு பண்ணுவாங்கன்னா, கல்லினுடைய அளவு மிகச்சிறவு சிறியதாக இருக்குது, 5 மில்லிமீட்டர் கீழே இருக்குது அப்படின்னா அதை அதிக நீர் கொடுப்பது, வாய் வழியாக கொடுக்க முடிஞ்சால் அல்லது குளுக்கோஸ் மூலமாக வந்து சிறுநீரில் கல் வர்றதுக்கு வழி செய்வாங்க. வலி அதிகமாக இருக்கா, வலிக்குரிய மருந்து தருவாங்க. குழந்தைக்கு வாந்தி இருந்தால் வாந்திக்குரிய மருந்து, இப்படி என்ன தொல்லையோ அதுக்குரிய மருந்து, நோய் தொற்று இருக்கா ஆன்டிபயோட்டிக்ஸ் மருந்தை சேர்த்து கொடுப்பாங்க. மற்றபடி அந்த குழந்தைக்கு கல் பெருசாக இருக்குது வெளியே வரல அப்படின்னா 3 விதமான சிகிச்சை முறைகள் இருக்குது. ஒன்று ஷாக் வேவ் லித்தோட்ரப்சி, அதாவது கல்லை உடைச்சி சிறுநீர்லேயே வெளியே வர வைக்கிறது. அது ஓரளவு சிறிய கல் இருந்தால் தான் அதுக்கு செய்ய முடியும். 5 மில்லிமீட்டருக்கு மேலே இருக்குது, ரொம்ப பெருசாக இல்லைன்னா அதை செய்ய முடியும். ஆனால் இந்த மாதிரி கல்லை உடைச்சி சிறுநீர்லேயே வர வைக்கிறது அப்படிங்கிற ஒரு சிகிச்சை முறை தற்காலத்தில் படிப்படியாக மதிப்பிழந்துட்டு வருது. ஏன்னா இந்த மாதிரி செஞ்சாலும் திருப்பியும் பாதிப்பு வருவது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ரெண்டாவது பிசிஎன்எல், அதாவது தோளில் ஒரு துளையிட்டு ஒரு உபகரணம் கருவியின் மூலம் எங்கே கல் இருக்கோ அந்த இடத்துக்கு போய் அந்த கல்லை எடுக்கிறது. 3வது முறை சிறுநீர் வெளியே வரக்கூடிய யூரித்ராலிருந்து யூரித்ராஸ்கோப் அப்படிங்கிற ஒரு லேப்ராஸ்கோப் மாதிரி ஒரு ஸ்கோப்பை உள்ளே நுழைச்சி உள்ளே இருக்கிற கல்லை எடுக்கிறது. இது எந்த குழந்தைக்கு அல்லது எந்த பெரியவருக்கு இந்த எது சிறந்தது அப்படிங்கிறத உங்கள் மருத்துவர் முடிவு செய்வார். அதை வச்சுட்டு அந்த குழந்தைக்கு சிறப்பான வைத்தியம் என்னவோ அதை செய்யலாம். கல் எடுத்துட்டோம், மறுபடியும் வருமா, திருப்பி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னா நிறைய பேர்த்துக்கு வாய்ப்பு குறைவு தான். அதாவது அவங்களுக்கு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி காரணிகள் இல்லாமல் இருந்தால், அதாவது அவங்களுடைய சிறுநீரக மண்டலத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் இருந்து, அடிக்கடி நோய் தொற்று ஏற்படாமல் இருந்து, வேறு இரத்தத்தில் வளர்சிதை மாற்றத்தில் உருவாகக்கூடிய என்சைம்ஸ் அளவில் வித்தியாசமாகாமல், அல்லது உடம்பில் அதிக கால்சியம் சத்து, அல்லது பேராதைராய்டு சுரப்பி அதிகமாக வேலை செய்யுது, அல்லது அவங்க சிறுநீரில் ஆக்சலேட் அதிகமாக போகுது, இப்படி பல பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த குழந்தைகளுக்கு மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன உணவு கொடுக்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்குடைய கேள்வியாக இருக்குது. நம்ம ஊரில் காலங்காலமாக வாழைத்தண்டு சாறு கொடுத்தா கல் வெளியே வந்துடும் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அறிவியல் பூர்வமாக நிறைய ஆராய்ச்சிகளில் எந்த ஒரு மாற்றுமுறை மருத்துவமுமே இந்த கற்களை குறைப்பதாகவோ கரைச்சி வெளியே அனுப்புவதாகவோ கண்டுபிடிக்கப்படலை. வேறு என்ன செய்யலாம் உணவுனா, வழக்கமான உணவை எடுத்துக்கொள்ளலாம். நாம் முதல்ல சொன்ன மாதிரி கல்லினுடைய தன்மை எது, ஆக்சலேட் கல்லா அல்லது ஸ்ட்ரூவைட் கல்லா அல்லது அந்த கல்லில் வேறு பொருட்கள் சிஸ்டீன் இருக்கிறதா அப்படின்னு, அதனுடைய பாஸ்பேட்டா அப்படிங்கிறத பொறுத்து எண்ணத்தை குறைக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. யூரிக் ஆசிட் கற்கள் இருந்துச்சுன்னா பியூரின் உள்ள உணவுப் பொருட்களை சேர்த்த மாட்டாங்க. சாதாரணமாக அதிக கொழுப்பு இல்லாத பால் எல்லோரும் எடுத்துக்கலாம். வழக்கமான உணவுகள், சிறுதானியங்கள், அரிசி கோதுமை இது எல்லாமே நல்லா எடுத்துக்க முடியும். ஆனால் முளைக்கட்டின கோதுமை அல்லது ஓட்ஸு இந்த மாதிரி பொருட்கள் யூரிக் ஆசிட் கல் உள்ளவங்களுக்கு தவிர்க்க வேண்டியது இருக்கும், அதிகமாக எடுத்துக்கூடாது. மற்ற காய்கறிகள் எல்லாத்துலேயும் மாற்றங்கள் எதுவும் இல்லை. பழங்கள்
எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். கற்களை உள்ள குழந்தைகளுக்கு பழங்களில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து சிறு உதவி செய்யும். அதனால் எந்த பழம் வேணாலும் குழந்தைகள் எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு அதிக தண்ணீர் கொடுக்கறது ரொம்ப நல்லது. உப்பு அதிகமாக உணவில் சேர்த்தாமல் இருந்துக்கிறது நல்லது. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன தொல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதை சரி செய்வதற்குரிய வழிமுறைகளை எல்லாம் உணவு பழக்கத்தின் மூலம் செஞ்சிட்டோம்னா பாதிப்புகள் வருவதற்கு திருப்பி வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. பெற்றோர்களே, இன்றைக்கி சிறுநீரகக்கள் அப்படின்னா என்ன, எதனால் ஏற்படுகிறது, அதை எவ்வாறு சரி செய்வது, அறுவை சிகிச்சை எல்லாருக்கும் தேவையில்லை, நிறையா கற்கள் தானே வெளிவரக்கூடியது, அடிக்கடி நோய் தொற்று ஏற்படாமலும் சிறுநீரக வளிமண்டலத்தில் எதுவும் பிரச்சனை இல்லாமலும் இருந்தால் ஒரு முறை கல் வந்தால் மறுபடியும் வரும் என்று பயப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறத இன்றைக்கி தெரிஞ்சிட்டோம். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.